கொல்கத்தா மருத்துவர் கொலை. கூட்டு பலாத்காரம் செய்யப்பட்டாரா? தலைகீழாக மாறும் வழக்கு. சிபிஐ குற்றப்பத்திரிகையில் பகீர். கொல்கத்தா பயிற்சி மருத்துவர் கொலை செய்யப்பட்ட வழக்கில் சிபிஐ தரப்பில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. மேற்கு வங்க மாநிலம் கொல்கத்தாவில் உள்ள ஆர்ஜிகர் அரசு மருத்துவமனையில் கடந்த ஆகஸ்ட் மாதம் இரவு பணியில் இருந்த பெண் பயிற்சி மருத்துவர் படுகொலை செய்யப்பட்டார். இது தொடர்பான விசாரணையில் பெண் பயிற்சி மருத்துவர் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு படுகொலை செய்யப்பட்டது தெரிய வந்தது. இது தொடர்பாக மருத்துவமனையில் பணி செய்து வந்த சஞ்சய்ரா என்பவரை போலீசார் கைது செய்தனர். இது தொடர்பாக சிபிஐ தரப்பில் விசாரணை நடத்தப்பட்டு வந்தது. அப்போது சஞ்சய்ராய்க்கு மரபணு சோதனை, உண்மை கண்டறி சோதனை என பல்வேறு சோதனைகள் நடத்தப்பட்டன. மேலும் சம்பவ இடத்திற்கு சஞ்சய் ராய் அழைத்து வரப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டார். இதற்கிடையே படுகொலை செய்யப்பட்ட பெண் மருத்துவரின் பெற்றோரும் சுதந்திர விசாரணை வேண்டும் என கூறியிருந்தனர். மேலும் மருத்துவ சங்கத்தினர் மற்றும் மாணவர்கள் தரப்பில் சுமார் ஒரு மாதத்திற்கும் மேலாக போராட்டங்கள் நடத்தப்பட்டன. இதற்கிடையேதான் மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி இனி மேற்கு வங்கத்தில் பாலியல் குற்றங்களில் ஈடுபடுபவர்களுக்கு மரண தண்டனை விதிக்கும் வகையில் சட்டத்திருத்தத்தை கொண்டு வந்தார். அதனை சட்டசபையில் நிறைவேற்றிவிட்டு பின்னர் ஆளுநருக்கு பரிந்துரை செய்திருந்தார். எனினும் பெண் மருத்துவர் கொலைக்கு நீதி வேண்டும் என கூறி கடந்த இரண்டு நாட்களாக மருத்துவ சங்கத்தினர் மற்றும் மாணவர்கள் சார்பில் உண்ணாவிரத போராட்டம் நடத்தப்பட்டு வருகிறது. இத்தகைய சூழலில் கொல்கத்தா பெண் மருத்துவர் கொலை செய்யப்பட்ட வழக்கில் சிபிஐ தரப்பில் முதல் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. நேற்று பிற்பகலில் கொல்கத்தா சிறப்பு நீதிமன்றத்தில் சிபிஐ தரப்பில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. 58 நாட்களுக்கு பிறகு சுமார் 200 சாட்சியங்களை உள்ளடக்கிய குற்றப்பத்திரிகையில் சஞ்சய் ராய் தான் பயிற்சி மருத்துவரை பாலியல் வன்கொடுமை செய்து கொன்றிருப்பது அம்பலமாகியிருக்கிறது. அதில் கடந்த ஆகஸ்ட் 9 தேதி இரவு பெண் பயிற்சி மருத்துவர் பணியில் இருந்துள்ளார். அப்போது அவர் மருத்துவமனை கருத்தரங்கில் ஓய்வெடுத்துக் கொண்டிருந்திருக்கிறார். அந்த சமயத்தில் மருத்துவமனைக்குள் புகுந்த சஞ்சய் ராய் பெண் பயிற்சி மருத்துவரை பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்திருக்கிறார். மேலும் சம்பவ இடத்தில் சஞ்சய் ராய் மட்டுமே இருந்திருக்கிறார். இது கூட்டு பாலியல் வன்கொடுமை கிடையாது என அதில் கூறப்பட்டிருக்கிறது. இது குறித்து தொடர்ந்து விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. சம்பவத்தன்று சஞ்சய் ராய் மருத்துவமனைக்குள் அதிகாலை 4 மணிக்கு சென்றதும் பின்னர் 30 நிமிடங்கள் கழித்து வெளியே வந்தது தொடர்பான கண்காணிப்பு கேமரா காட்சிகளும் இத்துடன் இணைக்கப்பட்டுள்ளது. பெண் மருத்துவர் உடலில் 16 வெளிக்காயங்களும் 9 உள்காயங்களும் இருந்தது. சஞ்சய் ராய்க்கு நடத்திய டிஎன்ஏ சோதனையில் அவர் பாலியல் வன்கொடுமை செய்தது உறுதியாகியுள்ளது. இவ்வாறு சில அதிர்ச்சி அளிக்கக்கூடிய தகவல்கள் அந்த குற்றப்பத்திரிகையில் இடம்பெற்றுள்ளது. இதுவரை கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்து படுகொலை செய்யப்பட்டார் என கூறப்பட்ட நிலையில் குற்றப்பத்திரிகையில் அப்படி ஒரு சம்பவம் நடைபெறவில்லை என கூறப்பட்டிருப்பது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.